உலகெங்கும் நடக்கும் முக்கிய நிகழ்வுகளை குறுஞ்செய்தி வடிவில் படிக்கவும் வைரல் வீடியோக்களை காணவும் ஆதன் செயலியை டவுன்லோட் செய்யுங்கள். ஆதன் செயலியை டவுன்லோட் செய்ய டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்கை கிளிக் செய்யவும். ஆதன் தமிழின் 2021 தேர்தல் களத்தை பொறுத்தவரையில் 234 தொகுதியும் நாம் பயணித்து மக்களுடைய கருத்து கணிப்புகளை கேட்டு வருகிறோம். சேலம் நாடாளுமன்ற தொகுதியினுடைய உறுப்பினர் திரு எஸ் ஆர் பார்த்திபன் நம்மிடையே இருக்கிறார். வணக்கம் திரு எஸ்ஆர்பி சார். எஸ்ஆர்பி சார், உங்களுடைய விடியலை நோக்கி பயணம் தமிழ்நாடு முழுவதும் போயிட்டுருக்கீங்க. நான் இதை மாதிரி உங்கள் தொகுதிக்கு வந்திருக்கேன்னோடனே எனக்கு நேரம் கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. முதல்ல எப்படி போயிட்டுருக்கு முதல்ல இந்த விடியலை நோக்கி பயணம்? இன்றைக்கு காலையில் கூட பயணப்பட்டுட்டு தான் இருந்துகிட்ருக்கீங்க. தொடர்ந்து விடியலை நோக்கி பயணம் வந்து எங்களுடைய தலைவர் அண்ணன் தளபதியுடைய வழிகாட்டுதலோடு நடந்து கொண்டிருக்கிறது. கிராமத்தில் இருக்கிற மக்கள், பலதரப்பட்ட மக்களையும் சந்தித்து அவருடைய குறைகளை கேட்டறிந்து இந்த பயணத்தினுடைய நோக்கம், நாங்கள் என்ன செய்யணும், நீங்கள் என்ன எதிர்பார்க்குறீங்க என்ற கேள்விகளை கேட்கின்ற போது, குறிப்பாக அதிமுகவுடைய ஆட்சியின் மீது கடுமையான கோபத்தில் இருக்கிறாங்கிறது மட்டும் தெளிவாக தெரியுது. ஒன்று. ரெண்டாவது, மக்களை போய் எளிய முறை சந்திக்கிற அந்த வாய்ப்பு அண்ணன் தளபதி கொடுத்ததுக்காக நான் தளபதி தான் நன்றி சொல்லணும். ஏன்னா ஒவ்வொரு மக்களையும் போய் நேரில் சந்திச்சு, பாமர மக்கள், ஏழை எளிய மக்கள், அவர்கள் தான் புதுசு புதுசாக பல பிரச்சனைகளை கரெக்டாக சொல்கிறாங்க. எப்படி ஒரு காலத்தில் நம்ம ஆட்கள் கீழே இருந்துட்டு இத்தனை கோள்கள் இருந்தது, மேலே என்ன சூரியனை சுற்றி என்ன கோள், இதெல்லாம் வந்து யாரும் போயெல்லாம் பார்க்கல, உட்காந்துட்டே சொன்னான், அறிவு கண்ணை திறந்து பார்த்து சொன்னான். அந்த அடிப்படையில் அது போன்ற அரசாங்கத்தினுடைய நிர்வாக சீர்கேடுகளை பற்றி பாமர மக்கள் எங்கேயோ குக்கிராமத்திலே வாழுகின்ற ஒரு சராசரி விவசாயியுடைய கூலி விவசாயி கூட இந்த ஆட்சியில் இருக்கிற அவலங்களையும் இந்த ஆட்சியால் நாங்கள் எவ்வளோலாம் பாதிக்கப்பட்டிருக்கிறோம் என்பதையும் தெளிவாக பேசுகிறாங்க. கண்டிப்பாக இந்த ஆட்சி தூக்கி எறியப்படும், நீங்கள் ஆட்சிக்கு வந்ததும் இதெல்லாம் எங்களை செஞ்சு கொடுங்க அப்படிங்க கேள்வியும் அடுத்த கேள்வி எங்கிட்ட எதிர்பார்க்க போடுறாங்க. சேலம் நாடாளுமன்ற தொகுதி, இந்த தொகுதிக்காக நாடாளுமன்ற உறுப்பினராக என்ன செய்திருக்கிறார் எஸ் ஆர் பார்த்திபன்? சேலம் நல்லா டெவலப் ஆகிருக்குன்னு நான் சொல்கிறேன் சார். நிறைய பாலங்கள் கட்டப்பட்டிருக்கு, அதிகப்படியான மக்கள் பறந்துபிட்டு எல்லாம் சாலைகளில் போயிட்டுருக்கிற மாதிரி தெரியுது. இது எல்லாம் வந்து எடப்பாடியினுடைய தொகுதி, அவருடைய அருகாமையில் இருக்கிற தொகுதின்னு மக்கள் சொல்கிறாங்க சில வார்த்தைகள். அதுக்கு உங்களுடைய பதில், நீங்கள் என்ன பண்ணியிருக்கீங்க இந்த தொகுதிக்கு? நாடாளுமன்ற உறுப்பினராக கிட்டத்தட்ட நாடாளுமன்ற உறுப்பினராக திமுக இந்த தொகுதியில் 1980 பிறகு இப்போ தான் இந்த 2019 வெற்றி பெற்றிருக்கிறது. 49 ஆண்டுகள் காலத்தில் திமுக வந்திருக்கிறது. மக்களோட அந்த எதிர்பார்ப்பு, நம்முடைய மத்திய அரசாங்கத்துடைய திட்டங்களை இந்த மாவட்டத்துக்கு நம்ம தொகுதிக்கு அதிகமாக கொண்டு வரணும்னு மக்கள் தேர்தல் நேரத்தில் எனக்கு சொல்லியிருந்தாங்க. அந்த அடிப்படையில் இந்த ஓராண்டு காலத்தில் 150 நாள் நாடாளுமன்ற கூட்டத்தில் கலந்து கொண்டு, இந்த ஓராண்டு காலத்தில் கலந்து கொண்டு தொகுதியினுடைய அடிப்படை தேவைகளாக பார்த்திங்கன்னா நீரேற்று பாசன திட்டத்தை கேட்டாங்க. அதுக்கு தொடர்ந்து நான் அழுத்தத்தை நான் தான் கொடுத்துட்டே வந்தேன். இந்த ஓராண்டு கொடுக்கணும், திமுக ஆட்சி வந்து நிறைவேற்றணும்னு சொன்னோம். அது முதலமைச்சர் அவசர கோலத்தில் இந்த திட்டம், நீரேற்று பாசன திட்டம் என்று கண்டுபிடிச்சதே திமுக தான். அதனுடைய எம்பியாக இருக்கிற நான் நாடாளுமன்றத்தில் முதல் குரலாக எனக்கு கருத்துக்களை பதிவு செய்து, இது சம்பந்தப்பட்டதுடைய மாநில மத்திய அரசுகளை வலியுறுத்தி தொடர்ந்து நிதி ஒதுக்கப்பட வேண்டும் என்று போராடி, இப்பொழுது தமிழக அரசு மத்திய அரசு துணையோடு இந்த திட்டத்துக்கான அடிக்கல் நாட்டு விழா பண்ணியிருக்காங்க. அது 100 ஏரிக்கு தான் தரம் சொல்லிக்கிறாங்க. திமுக ஆட்சிக்கு வந்து அது சேலம் மாவட்டத்தில் அனைத்து ஏரிகளும் தண்ணி கொண்டு போகணும் சொல்லிக்கோம். ரெண்டாவது விஷயம், கிட்டத்தட்ட அதிகப்படியான தொகுதி சம்பந்தப்பட்ட கேள்விகள் நிறையா கேட்கப்பட்டிருக்கிறது. ஸ்டீல் பிளான் வந்து தனியார் மயமாக்கும்னு சொல்லி, இப்போ இருக்கிற பொது நிறுவனமாக இருக்கிற ஸ்டீல் பிளான் தனியார் மயமாக்கும்னு சொல்லி மத்திய அரசு, மாநில அரசு ரெண்டு முனைப்பு காட்டுகின்ற போது எங்களுடைய தலைவர்கள் கடுமையான எதிர்ப்பு தெரிவித்தால், நானும் நாடாளுமன்றத்தில் இதை பற்றி பேசி ஒரு அழுத்தத்தை கொடுத்து போராட்டங்கள் நடத்தி அந்த தனியார் மயமாக்குவது இப்போது தடுத்து நிறுத்திருக்கிறோம். திமுக ஆட்சிக்கு வந்தும் தமிழக அரசு ஏற்று நடத்த சூழலை அண்ணன் தளபதி உருவாக்கி தருவார். இது மக்களுக்கு, சேலம் மக்களுடைய அடையாளத்தை பாதுகாத்திருக்கிறேன். மூன்றாவதாக, இந்த மாவட்டத்தோடய இப்போ நம்முடைய ஓமலூர் பகுதியில் அதிகப்படியான பூவெல்லாம் உற்பத்தி ஆகுது, இங்கே வந்து ஒரு சென்ட் ஃபேக்ட்ரி உருவாக்கணும் என்ற கேள்வி நம்ம நாடாளுமன்றம் அது விரைவில் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. நாலாவதாக, நம்முடைய சேலம் மாவட்டத்தில் மையப்பகுதியில் காந்தி ஸ்டேடியம், எங்கள் கிட்டத்தட்ட 800,000 மக்கள் அந்த காந்தி ஸ்டேடியம் சுற்றி வாழ்கிறாங்க. ஒரு உடற்பயிற்சி செய்வதற்கும் வாக்கிங் போகிறதுக்கு நல்ல தரமான விளையாட்டு வீரர்களை உருவாக்குவதற்கு அந்த ஸ்டேடியம் சரியாக இல்லை. சேலத்தில் எங்கேயுமே ஸ்டேடியம் இல்லை, ஒன்று தான். ஆகவே அதை கருத்தில் கொண்டு மத்திய அரசு வந்து கூடுதலான நிதியை கொடுத்து எங்களுக்கு அந்த ஸ்டீல் பிளான், நம்முடைய மகாத்மா காந்தி விளையாட்டு திடலை ஒரு சர்வதேசத்தில் உயர்த்தணும்னு சொல்லி அதுக்கு ஒரு அழுத்தத்தை கொடுத்து அதை நான் பேசி அதுக்கான வேலைகள் நடந்து கொண்டிருக்கிறது. ரயில்வே கோட்டம், சேலத்தின் ரயில்வே கோட்டம் அறிவிக்கப்பட்ட பிறகு அதுக்கான முழு அந்தஸ்து இதுவரை கிடைக்கல. எல்லா ட்ரெயினும் இங்கிருந்து போகிற மாதிரி சூழ்நிலை பரவாயில்ல, எல்லாம் கோயம்புத்தூர் அங்கேருந்து போயிட்டு தான் வருது. ஆகவே ரயில்வே கோட்டம் என்ற அறிவிப்பு தான் இருக்கிறத வழிய இந்த அரசு அதுக்கான திட்டம் கொண்டு வர அதுக்கான அழுத்தத்தையும் நான் கொடுத்து, ரயில்வே பிளாட்ஃபார்ம் 5-5 வந்து இதுக்கு முன்னாடி போன பல ட்ராக் நடந்து போகணும், இப்போ வந்து அதுக்கு வந்து இப்போ லிஃப்ட் உருவாக்கி கொடுத்துருக்கேன், 8.60 கோடி பெற்று கொடுத்து அந்த பணிகளை அங்கே முழுமை பெற்று இப்போ அடுத்த மாதம் அது ஓப்பனிங் ஆகுது. ஸோ அதை நான் முழுமையாக நான் தான் பண்ணி கொடுத்தேன்.
அதுக்கு அடுத்ததாக இந்த மாவட்டம் வந்து நம்ம சேலம் மாவட்டத்தை பொறுத்தவரை இங்கே வாழ்கிற வெள்ளி கொலுசு வந்து ஒரு கிராம குடிசை தொழிலாக செய்துட்ருக்காங்க. இந்த குடிசை தொழிலாக செய்யக்கூடிய இந்த மக்களுக்கு ஆன்லைன் ட்ரேடிங் வர்த்தகத்தை வந்து தடை பண்ணணும். இந்த குடிசை தொழில் அது பில் இல்லாமல் எடுத்துகிட்டு போகிறது அவங்களுக்கு பாதுகாக்கணும். ஏன்னா ஒரு அந்த ஒரு கொலுசு செய்யணும்னு சொன்னால் கிட்டத்தட்ட ஒரு 13-15 நபர்கள் இடத்துல போய் கொடுக்கணும். ஒரு கொலுசு என்பது ஒரே ஆள் செய்ய முடியாது. அது ஒவ்வொரு பாராக கொடுப்பான், அது உருக்கிறதுக்கு ஒரு நபர் உருக்கி தருவார், அது அப்புறம் கம்பியாக உருக்கிறது ஒரு பகுனார், அப்புறம் டச்சின்னு சொல்கிறாங்க. இந்த மாதிரி ஒவ்வொரு இடத்துக்கு எடுத்துகிட்டு போய் மெருகேற்றது அப்படியே வந்து 15 இடத்துக்கு போய்ட்டு வரும். ஒவ்வொரு இடத்துக்கு எடுத்துகிட்டு போகும்போது போலீஸ் தொல்லை அதிகமாகி பில்லு கேட்குற 3000-4000 ஃபைன் போடுறாங்க. ஒவ்வொரு முறையும் அவங்க பில்லை ஒவ்வொரு இடத்துக்கும் போய் கட்டிட்டு காட்ட முடியாது. ஸோ இந்த விஷயத்தை வந்து நாடாளுமன்றத்தில் கொண்டு போய் ஜிஎஸ்டி வரியை வந்து அதுக்கு முற்றுமா நீக்கணும், குடிசை தொழில் என்பது அழுத்தம் கொடுத்து தொடர்ந்து பார்த்துட்ருக்கேன். அதுக்கடுத்ததாக மக்களுடைய குறைகள், மெயினான குறைகள் பார்த்தீங்கன்னா முதியோர் உதவித்தொகை, பட்டா கேட்குறது, ஹாஸ்பிட்டல் மருத்துவ உதவி, இதுக்கெல்லாம் நேரடியாக மாதத்துக்கு 4 முறை மாவட்ட ஆட்சித்தலைவரத்தில் தொடர்பில் இருக்கிறேன். நான் மக்கள் பிரச்சனை எடுத்துகிட்டு போகிறேன். நான் எங்களுக்கு கொடுக்குற ஒவ்வொரு மனுக்கள் மீது உடனடியாக சம்மந்தப்பட்ட அதிகாரி கொடுத்து தகவாரியாக பிரித்து என்னுடைய பணிகளை முழுமையாக செய்துட்டுருக்கிறேன். இன்றைக்கி எந்த கிராமத்துக்கு நீங்கள் போய் சென்று என்னை பற்றி கேட்டாலும் ஏதாவது கிராமத்தில் இந்த ஓராண்டு காலத்தில் இந்த 6 சட்டமன்ற தொகுதிக்கும் 2 முறை போயிட்டு வந்துட்டேன். சில இடங்களுக்கு 4 முறை 5 முறையும் போயிருக்கிறேன். 2 முறை எல்லா இடத்துக்கும் போயிட்டு வந்தாச்சு. ஸோ தொடர்ந்து மக்களோட தொடர்பில் இருக்கிறேன். அதிமுகவுடைய எம்எல்ஏக்கு நீங்கள் போகிறதுலாம் கேளுங்க, வந்தாரான்னு கேளுங்க. எம்எல்ஏ பேரே பல பேருக்கு தெரியாது. எம்எல்ஏ வெற்றி பெற்றது பிறகு இதுவரை எங்கள் ஊர் பக்கமே வெற்றி கூட பார்க்கலன்னு சொல்கிறாங்க. ஆனால் திமுகவுடைய நாடாளுமன்ற உறுப்பினரை பற்றி நீங்கள் சேலத்தில் விசாரித்து தெரிந்து கொள்ளுங்கள், அதன் பிறகு உங்களுக்கு கருத்து வெளியிடுங்க. சரி, நீங்களும் முதல்வரும் சந்தித்தது உண்டா சார், திரு எடப்பாடி பழனிசாமியும் எஸ்ஆர் பார்த்திபனும்? அவர் வந்து சட்டமன்ற உறுப்பினராக கூட சந்தித்தோம். அப்புறம் முதல்வராக பொறுப்பேற்ற பிறகு இந்த பாலம் வந்து சேலத்தினுடைய பாலம் கட்டுமான விழாவில் அந்த விழாவில் சந்தித்தோம். அப்புறம் அவர் வந்தார். இப்போ நான் கொஞ்சம் லேட்டானதுக்கு அப்புறம் 10 நிமிஷம் வெயிட் பண்ணி அந்த பாலம் திருப்பலாக கலந்துக்கிட்டோம். ஆனால் அந்த பாலத்தினுடைய நோக்கம் சேலத்தில் பாலம் 2 இடம் போட்டுருக்காரு. சேலத்தினுடைய அடையாளமே மாறி போச்சு. அடையாளம் அந்த சேலம்னா ஒரு பெரிய கம்பீரமாக இருந்தது. இந்த பாலத்தை நினச்ச இடத்துலாம் பாலங்களை போட்டு இந்த போக்குவரத்து குறைந்ததான்னு சொன்னால் குறையல. என்ன காரணம், மக்களுடைய கருத்துக்களை கேட்டு எங்கே தேவைப்படுதோ அங்கே பாலம் அமைத்திருந்தால் இந்த போக்குவரத்து சீர் செய்திருக்கலாம். ஆனால் அதெல்லாம் விட்டு அவசரமாக அவசர கதியில் இந்த பாலம் போட்டதுனால மிகப்பெரிய வர்த்தக நிறுவனங்கள்லாம் இன்றைக்கி மூடப்படுகின்ற நிலை தள்ளப்பட்டிருக்கிறது. மக்கள் அந்த போக்குவரத்து வந்து இன்னும் நெரிசல் வந்து மிகப்பெரிய அளவில் பாதிப்பு ஏற்படுத்தா இருக்குது. கிட்டத்தட்ட 10% போக்குவரத்து மட்டும்தான் இந்த பாலத்தின் மூலமாக கட்டுப்படுத்தப்படுவதில்லையே, இன்னும் 90% இந்த போக்குவரத்து அப்படியே தான் இருக்குது. இந்த பாலத்தினால் சேலத்திற்கு எந்த நன்மையும் கிடையாது. நான் என்ன கேட்குறேன், ஒரு முதல்வருடைய மாவட்டம் இதுவரை கலைஞர் வந்து 1970 ஸ்டீல் பிளான்ட் கொண்டு வந்தார், உருக்காலையை கொண்டு வந்தார். அவர் தான் ஐடி பார்க் கொண்டு வந்தார். இந்த ஐடி பார்க்கு கூட முதல்வர்கள் திறக்க மாட்டேங்கிறார். திமுக கொண்டு வந்த ஒரே காரணம் மூடி வச்சுக்கிறார். இவர் கொடுத்தா 10,000 பேர் பயனடைவாங்க. தொழிற்சாலைகளும் புதிய தொழிற்சாலை எங்கேயுமே கொண்டு வரல. இன்னும் சேல மக்கள் வறுமையில் தான் வாழ்றாங்களே. அவங்க படித்த வேலையில்லா திண்டாட்டம் நாளுக்கெல்லாம் அதிகரித்திருக்கிறது. இவர் முதல்வராக வந்ததுக்கப்புறம் சேலம் மாவட்டத்தில் அதிகப்படியான படித்த இளைஞர்களுக்கு ஏதாவது அரசு வேலை கொடுத்துருக்காருன்னு சொன்னால் ஒன்றுமே கிடையாது. ஒரு தனியார் கம்பெனிகளை கொண்டு வந்து அதன் மூலமாக கொண்டு வந்தாலும் ஒன்றும் கிடையாது. ஆகவே இங்கே விசைத்தறி தொழிலாளர்கள், கைத்தறி நெசவாளர்கள் நிறைந்த பகுதி, நெசவாளர்கள்னு சொன்னால் எடப்பாடி முழுவதுமே தறி தொழிலாளர்கள் தான். அந்த தொழிலாளிகளுடைய வாழ்வாதாரத்தை உறுதி செய்வதற்கு இவர் என்ன செய்திருக்கிறார்? ஒன்றுமே கிடையாது. ரோடு போட்டால் ரோடு போட்டால் ரோடு எல்லா ஆட்சி காலத்தையும் போடுறது தான். ரோடு என்பது ஒரு நாட்டுடைய வளர்ச்சிக்காக யார் ஆட்சிக்கு வந்தாலும் ரோடு போட்டு தான் ஆகணும். ரோடு போடாமல் இருக்கவே முடியாது. நீ இந்த ரோடுக்காக ஒதுக்கப்படுற நிதியை அந்த ரோடுக்கு தான் பயன்படுத்தி ஆகணும். அந்த அடிப்படையில் திமுக போட்ட ரோடை இவர் திரும்ப அது மேலே தார் ஊத்துறாரு, அவ்வளோதான். புதுசாக ரோடு எங்கேயா போட்டான்னு ஒன்று சொல்லுங்க பார்க்கலாம். திமுக எங்கெல்லாம் ரோடு போடுச்சோ அது திமுக 10 ஆண்டு காலம் போடல. இப்போ அதுக்கு மேலே திரும்ப தார் ஊத்துறாரு. ஒரு 1.5 மீட்டர் 1 மீட்டர் சைடுக்கு எக்ஸ்டெண்ட் பண்ணுறாங்க, அவ்வளோதான். இப்போ நாங்கள் ஆட்சிக்கு வந்து திரும்ப ஒரு எக்ஷன் பண்ணி போடுவோம். ஸோ சாலை என்பது ஒரு நாட்டுடைய முக்கிய அங்கம் தான் இல்லைன்னு சொல்லி இந்த சாலையை கூட தலைவர் கலைஞர் ஆட்சி காலத்தில் போடப்பட்ட சாலைகளை, புதிய சாலைகள் எதுவும் போட கிடையாது. நாங்கள் கேட்குறது இந்த மாவட்டத்திற்கு ஒரு மிகப்பெரிய தொழிற்சாலைகளை கொண்டு வரணும், தனியார் தொழிற்சாலைகளை கொண்டு வரணும். ஸ்டீல் பிளான்ல 2000 ஏக்கர் நிலத்தை இன்னும் பயன்படுத்தாமே இருக்குது. அதை வந்து மத்திய இராணுவ தளவாடங்கள் உற்பத்தி செய்வதற்காக ஒரு தொழிற்சாலை கொண்டு வரணும் சொல்லி நான் சட்ட நாடாளுமன்றத்தில் பேசிக்கிட்டே தான் இருக்கிறேன். அப்புறம் நிர்மலா சீதாராமன் அவர்களையும் பார்த்து மனு கொடுத்துருக்குறோம், ஒரு அழுத்தத்தை கொடுத்துருக்குறோம். இவர் வந்து எந்த ஒரு மத்திய அரசாங்கத்தில் இவ்வளோ தொடர்பில் இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி அவர்கள் எந்த ஒரு அழுத்தத்தையும் கொடுக்காததுனால இந்த மாவட்டம் இன்னும் பின்னோக்கி தான் சென்றிருக்கிறது. வழிய எந்த வளர்ச்சியும் முதல்வரால் இந்த மாவட்டத்துக்கு இல்லை என்பதுதான் உண்மை. உங்கள் தொகுதியை பற்றி நிறைய கேள்வி கேட்டார், ரெண்டு அரசியல் கேள்வியோடு நான் முடிச்சுக்கிறேன். மறைந்த காடுவெட்டி குரு வீட்டுக்கு போகிறாரு உதயநிதி ஸ்டாலின். கனலரசனை கூப்பிட்டு, குருவோடைய மகனை அருகில் கூப்பிட்டு அந்த கிராமங்கள்லாம் சுற்றி வர்றார். திமுக நாங்கள் வலிமையாக இருக்கோம், மக்கள் கோபமாக தான் இருக்காங்கன்னு சொல்கிறீங்க. எங்களுக்கு தான் வாக்கு போடுவாங்க, எங்கள் பக்கம் தான் நிற்கிறாங்க. மக்கள் வந்து அதிமுகவையெல்லாம் குறை சொல்கிறாங்க. ஆனால் குரு வந்து உங்களுக்கு ஒரு அடையாளம் தேவைப்படுது பார்த்தீங்களா? இந்த இடத்துல போயிட்டு உதயநிதி ஸ்டாலின் அவங்க வீட்டுக்கு போகிறதும் கனலரசனை அருகில் உட்கார வைக்கிறதும் ஸோ குருவின் அடையாளத்தை காட்டி திமுக வாக்கு பெற பார்க்குறதா?
இந்த கேள்வியே தவறு, தவறான ஒரு கேள்வி. என்னென்னா, இந்த கேள்விக்கு ஒரு பதில், என்னுடைய பதில் என்ன சொன்னால், திமுகவுடைய அடையாளம் தந்தை பெரியார், அண்ணா, கலைஞர். இந்த அடையாளம் இன்னும் 1000 ஆண்டுகளுக்கு பயன்படும். அதனுடைய வழிதோன்றது அண்ணன் தளபதி அவர்கள். தமிழ்நாட்டு மக்களுடைய இதயத்தில் நீங்காத இடம் பிடித்திருக்கிறார். நாங்கள் விடியலை நோக்கி என்ற பயணத்தில் நாங்கள் கூட போகின்ற போது அங்கே சாதி மதங்களும் பார்க்குறதில்ல. அந்த ஊரில் முக்கியஸ்தர் யார் இருக்கிறாங்களோ அவங்களை சந்தித்து ஒரு மரியாதை நித்தமாக சால்வை அணித்து தான் நானே வரேன். நான் அங்கே கட்சியெலாம் பார்க்கறதில்ல. ஒரு நானே இந்த எடப்பாடி நம்மளுடைய கெக்க வேலைக்கு போகும்போது அதிமுகவை சேர்ந்த ஒரு முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர், ரொம்ப நாள், அவருக்கு 85 வயசு ஆயிடுச்சு. அவர் ரொம்ப நாள் இருக்காங்க, இவங்க தான் இருக்காருங்க, பட் நல்ல மனுஷன் அப்படின்னு சொன்னாங்க. அதனால் நான் போய் பார்ப்போமேன்னு ஒரு சால்வை போய் போட்டேன். சால்வை போட்டால் ஒரு அளவில்லாத மகிழ்ச்சி. அவர் சொன்ன ஒரு விஷயம், அதிமுகவுடைய முன்னாள் சட்டமன்ற சொன்னார், நான் வந்து எம்ஜிஆர் கூட நெருக்கமாக இருந்தேன், அதுக்கப்புறம் தான் அம்மா ஜெயலலிதா இருந்தாங்க, அவங்க கூட கொஞ்சம் போனால், அதுக்கப்புறம் ஒரே அமைதியாக இருக்கேன், தொழில் பார்த்துட்ருக்கோம், இப்போ வயசாகி போச்சு வீட்டில் இருக்கிறனாரு. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இந்த கவர்மெண்ட்டை பற்றின்னு சொன்னேன். அவர் சொன்ன ஒரு விஷயம் நான் சொன்னேன்னா, இப்போ இந்த கவர்மெண்ட் சரியில்லை, என்னுடைய தோட்டத்தில் வேலை செய்கிற பெண்கள்லாம் கூட எங்களுக்கு காலங்காலமாக அதிமுக ஓட்டு போட்டவங்க கூட தளபதி வந்தால் நல்லாயிருக்கும்னு சொல்கிறாங்க. தம்பி, நான் வந்து ஏடிஎம்காரன் தான், ஆனால் எங்கள்ட்ட வேலை செய்கிறவங்களும் ஏடிஎம்ல இருந்தாங்க, இப்போ அவங்கெல்லாம் தொழிலாளிகள்லாம் கூட தளபதி வந்தால் நல்லாருன்னு சொல்கிறாங்க. ஸோ உங்கள் கட்சி வர்றதுக்கு நல்ல வாய்ப்பு இருக்குது, வாழ்த்துக்கள், நல்லா பண்ணுங்கள் அப்படின்னு சொன்னேன். இது எப்படியா, நான் இந்த பக்கம் வந்தேன், உங்களை ஒரு சீனியர் சொன்னாங்க, ஒரு மரியாதை நித்தமாக பார்த்தேன்னு சொன்னேன். இதுதான் எங்களுடைய நோக்கமே வழிய, நீங்கள் போய் ஆதரவு கேட்குறோம், அவர் வந்தால் ஓட்டுவோம், இவர் வந்தால் ஓட்டுவோம், ஓட்டு பொறுக்குவதற்காக இல்லை, மக்களுடைய மனசு அறிந்து ஒரு நல்ல எதிர்காலத்தில் ஒரு நல்ல ஆட்சியை கொண்டு வரணும்னா மக்கள் பலதரப்பட்ட மக்களையும் சந்திக்கணும். அவர்கள் புதிது புதிதாக ஒரு மாவட்ட வளர்ச்சிக்கு பல திட்டங்களை வைத்திருப்பார்கள். அந்த திட்டங்கள் எல்லாரும் சொல்லும் போது எது இந்த மாவட்டத்தில் பிரத்யேகமாக என்ன விஷயத்தை சொல்கிறாங்க அப்படிங்கிறது கூர்ந்து கவனித்து அதை அதுங்களை உள்வாங்கி எடுத்துக்கிட்டோம்னா நாளை ஆட்சி வருகின்ற போது பெரும்பாலான மக்களுடைய மனநிலை இதுதான் இருக்குது, ஆகவே இந்த திட்டத்தை கொண்டு வரணும் அப்படின்னு தலைவர் சொல்லலாம். அந்த மாதிரி அடிப்படையில் தான் காடுவெட்டி குருவுடைய பகுதியில் வந்து மீன் சுருட்டி பகுதி நினைக்கிறேன், அந்த பகுதி கடலூர் இப்போ சுற்றுப்பயணம், கடலூரில் பலதரப்பட்ட மக்களையும் பார்த்துருக்காங்க. காடுவெட்டி குருவுடைய மகன் வந்து நேரில் சந்தித்து அந்த பக்கம் வரும்போது அங்கே பிரச்சாரத்துக்கு ஏதாவது வந்தால் எங்கள் வீட்டுக்கு பக்கம் வாங்கினார். அது ஒரு பெரிய ஆரோக்கியமான விஷயம் தானே, அதாவது ஒரு பெரிய கம்பீரமான சொல்கிறாங்க, விளம்பரம் தேடுறாங்க, காடுவெட்டி குருவுடைய முகம் தேவைப்படுது திமுக ஓட்டு வாங்குறது. எந்த முகமும் தேவையில்லை, நல்லா கேட்டுங்க. காடுவெட்டி குருவுடைய மரணத்துக்கு காரணம் டாக்டர் ஐயாவும் அன்புமணி ராமதாசன் என்று கனலரசன் ஊருக்கு ஊர் பேசிகிட்டு இருக்கார். காடுவெட்டினுடைய குரு தாயார், 10 மாதம் சுமந்து பெற்ற காடுவெட்டி குருவின் தாயார் தலத்தலையாக அடித்து ஒப்பேறி வைத்தின் மகனை அணியாமல் கொண்டு விட்டார்களே பாமக என்று அந்த அம்மா ஒப்பேறி வைக்கிறது. காடுவெட்டினுடைய குருவுடைய மனைவி, என்னுடைய கணவரை எப்படியாவது காப்பாற்றிருக்கலாம், இன்னும் அவருடைய டாக்டர் ஐயாவுடைய பிள்ளைக்கு எதிராக நாளைக்கு வந்து பெரிய தளம் உருவாகி விடுவார் என்ற அச்சத்தின் காரணமாக அப்படியே விட்டுட்டாரு அப்படின்னு அவர் சொல்கிறாங்க. காடுவெட்டி குருடைய தங்கை தலத்தலையாக அடித்து கொண்டு தெரு தெருவாக ஒப்பேறி வைத்து அழுத்த காட்சிகளும் டிவியில் பார்க்குறோம். ஸோ இப்படி காடுவெட்டியுடைய குருவனுடைய மரணத்தில் பல சந்தேகங்கள் வந்து அவங்க குடும்பத்திலிருந்து எழுப்பப்படுகிறது வழி, நாங்கள் எங்கே இதை பற்றி பேசலை. ஏன்னா அவங்க தான் நேரிலிருந்து அவர்கள் மருத்துவ உதவிகளை செய்து கொண்டு தான் குடும்பம் தான் செய்திருந்தாங்க, டாக்டர் ஒன்றுமே செய்யலாம் சொன்னாங்க. ஆகவே அந்த சமுதாய வன்னிய சங்கத்திற்காக டாக்டருக்காக இரவு பகல் பாராமல் ஊர் ஊராக சுற்றி வந்தவர் காடுவெட்டி குரு அவர்கள். இப்போது நம்மிடையே இல்லை, மறைந்து விட்டார். அவருடைய பிள்ளைகளும் அவருடைய குடும்பத்தார்களும் டாக்டர் ஐயாவால் தான் என்னுடைய மகன் இறந்தாலும் குற்றச்சாட்டை சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். ஆகவே காடுவெட்டி குருவினுடைய முகவரி எங்களுக்கு தேவை என்று ஒரு வைத்தெரிச்சல்ல பாமகவினர் பேசுவது கண்டனத்துக்குரியது. ஏன்னா இப்போ நாளைக்கு எத்தனை பேர் இடஒதுக்கீடு போல செத்து போயிருக்காங்க, அவங்க குடும்பத்தில் யாருமே இப்போ போய் பார்க்கல. ஆகிய ஒரு தேசத்தில் ஒரு நல்ல ஆட்சி வழங்கப்பட வேண்டும் என்றால் பலதரப்பட்ட குடும்பங்களையும் சந்தித்துத்தான் ஆக வேண்டும், பலதரப்பட்ட கருத்துக்களையும் பெற்றுத்தான். இது ஆரோக்கியமான ஒரு அரசியல், ஒருவரை பார்த்து முகத்தை திருப்பி கொண்டு போவது கிடையாது. திமுகவில் இருப்பவர் அத்தனை பேரும் அண்ணன் தளபதி ஆகட்டும், தலைவர் கலைஞராகட்டும், அவங்களாம் சொல்கிற ஒரே விஷயம், எங்கே வேணாலும் போவா, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஏன்னா திமுக என்பது கொள்கை சார்ந்த ஒரு இயக்கம், கொள்கைக்காக தன் உயிரியை கொடுப்பாங்க, தன் எங்கே வேணாலும் போவான் வருவான். ஆனால் தலைவரை பற்றியோ திமுக பற்றியோ யாரோ விமர்சனம் பண்ணால் ஒரு செகண்டோட யோசிக்க மாட்டான், உடனே எதிர்ப்பான். இதுதான் திமுகக்காரனுடைய மிகப்பெரிய கொள்கை. ஆகவே எங்களுடைய தலைவர் அப்படி தான் எல்லாத்தையும் வளர்த்துறார். ஆகவே அது அதிமுக மாதிரி நாங்கள் இப்போ நேரில் போய்ட்டு பயந்து போய் ஒண்டிக்குவோம், நேரில் போவோம், ஏன் ஒன்றங்க வாயானு திருப்பி விடாடா, ஐயோ கூட நான் நிற்கிற மாதிரி ஃபோட்டோ கட்சி விட்டு நீக்கி விடுவாங்க அப்படின்னு. அதே மாதிரி இப்போ பாமகவுலேயும் அந்த கலாச்சாரத்தை பண்ணுறாங்க. இப்போ அவங்க யார் கூட கூட்டிட்டு வைக்கிறாங்களோ அவங்க கூட தான் பேசுவாங்க, அப்போ அடுத்தது எங்களோட வந்து எங்களோட பேசுவாங்க. இப்படி மாறி மாறி கட்சிக்காரர் இப்போ எங்களை பார்த்தா பயந்து ஓடி ஒண்டிக்கிறாங்க, எங்கேயா பார்த்தா ஐயோ வேணாம், ஏன்னா டாக்டரையா கோச்சிக்கார் அப்படின்னு. ஆக இந்த கலாச்சாரம் முத தப்பு. எல்லா கிராமத்துக்கும் நாங்கள் நேரில் போயிட்டு வரக்கூடிய ஒரு விஷயத்தில் பலதரப்பட்ட மக்களையும்
அந்த மறைந்த தலைவர்களையும் அந்த குடும்பங்களையும் பார்த்து ஒரு ஆறுதல் சொல்லி ஒரு மரியாதை செலுத்தது நாகரிகமான அரசியலை ஒழிய இதில் எந்த அரசியல் உள்நோக்கமும் கிடையாது. அந்த அடிப்படையில் கடலூர் மாவட்டங்களில் அவர் சுற்றுப்பயணம் செய்து மக்கள் இளைய லட்சக்கணக்கான இளைஞர்களை சந்தித்து ஒவ்வொருவராக சந்தித்து சாதாரண கிராம வீட்டுக்கு தானே போகிறாரு, கடுவெட்டி குரு வீட்டு மட்டும் கிடையாது, சாதாரண எங்கேயோ கடைக்கோடி கொள்ள வர ஒரு விவசாயின் வீட்லேயும் உட்காந்து டீ சாப்பிட்றாரு, ஒரு எண்ணெய் கொடுத்த எண்ணெய் சாப்பிட்றாரு, கொஞ்சம் கருத்துக்களை கேட்டு வர அந்த மாதிரி தான் போயிட்டு வரும்போது அந்த ஊரில் அவர் பிரபலமாக இருந்தவர் வாழ்ந்தவர் மறைந்திருக்கிறார். அவங்க குடும்பத்தில் மிகப்பெரிய துன்பத்தில் இருக்கிறார்கள். அந்த துன்பத்தில் ஒரு ஆறுதல் சொல்லி கவலைப்படாதீங்க நாங்களாம் இருக்கிறோன்னு சொல்கிறது என்ன சார் தப்புக்குது? ரஜினியை பார்த்து பயப்படுறதா சார் திமுக? குஷ்பு கூட கேட்டிருக்காங்க ரஜினியை விமர்சிக்கிறதுனா நேரடியாக விமர்சனம் பண்ண வேண்டியதானே அப்படின்னு ஸ்டாலினை கேட்டிருக்காங்க. ரஜினிகாந்த் அவர்கள் வந்து இதெல்லாம் சொல்கிறாங்க, ஒவ்வொருத்தரும் பேட்டி கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா வியப்பாகவும் ஆச்சரியமாகவும் என்ன சொல்லணும்னா இந்தியா லெவலில் மிகப்பெரிய மாற்றம் ஏற்படும். நாங்கள் நான் இப்போ சொன்னேன் இந்தியா மட்டும் இல்லைங்க, எனக்கு தெரிஞ்சு ரஜினி அரசியலுக்கு வரும்போது சைனாவிலையும் மிகப்பெரிய மாற்றம் ஏற்படும். சைனா, ஜப்பான், அமெரிக்கா, கனடா போன்ற மேற்கிந்திய நாடுகளில் கூட மிகப்பெரிய பூகம் ஏற்படும். ஏன்னா உலகமுள்ள தெரிந்த ஒரு மிகப்பெரிய நடிகர் இல்லையா, அமெரிக்காவில் கூட இவர் நின்னா கூட ஜெயிப்பார், அந்தளவுக்கு ஒரு மாற்றம் இருக்குதுன்னு மக்கள் பேசிக்கிறாங்க. அப்போ நான் ஒரு பேட்டியில் சொன்னேன், நேரடியாக விமர்சனம் பண்ணாமல் மறைமுகமாக பண்ணுறாரு குஷ்பு கேட்குறாங்க. குஷ்பு போன்றவர்கள்லாம் பதில் சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது, ஒன்று. ரெண்டாவது, ரஜினிகாந்த் அவர்கள் கட்சியை தொடங்கலை, இதுவரை கட்சி தொடங்கலை, பல பத்திரிகள் வர யூகங்கள் தான், யூகங்கள் அடிப்படையில் ஒரு மிகப்பெரிய தலைவர் அடுத்த முதல்வர்னு சொல்லக்கூடிய ஒரு தலைவர் போய் அவர்களெலாம் பதில் சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. கட்சி ஆரம்பிக்கப்பட வேண்டும், அவங்க கொள்கை என்னென்னு தெரியட்டும், இப்போ நிற்கட்டும், களத்தில் வந்து பார்க்கட்டும், அதுக்கப்புறம் என்ன பேசுகிறான்னு பார்ப்பேன், அதுக்கப்புறம் பதில் சொல்கிறது ஆயிரம் பேர் இருக்கிறாங்கள சொல்லுவாங்கள்ல, சொல்ல முடியுமா? யாரும் கட்சி ஆரம்பிக்கல, கட்சி ஆரம்பிக்குமா இப்போ சொல்ல முடியுமா? அதனால் குஷ்பு போன்றவர்கள், பாஜக போன்றவர்கள் எப்படியாவது தமிழ்நாட்டில் கால் ஊன முடியாதான்னு சொல்லிட்டு இருக்காங்க. இன்றைக்கி தந்தை பெரியாருடைய நினைவு நாள், அந்த பெரியார் நினைவு நாளில் பெரியார் அவர்களுக்கு மாலை அணிவித்துட்டு மரியாதை செலுத்திட்டு கம்பீரமான மரியாதை செலுத்திட்டு வந்திருக்கிறோம். ஆகவே பெரியாருடைய பேரை பிள்ளைகள் ஒன்றும் இங்கே சாதாரண கிடையாது, இராணுவ சிப்பாய்கள் போல் தமிழ்நாட்டில் இருக்கிறாங்க. ஆகவே தமிழ்நாட்டுடைய கலாச்சாரமும் தமிழ்நாட்டுடைய பண்பாடுகளையும் காத்து நிற்பதிலே திமுக தொண்டர்கள் முதலமைச்சர் காட்டுவார்கள். மக்கள் நேசிக்கின்ற பிரம்மாண்டமான ஆட்சியை தளபதி கொடுக்க போகிறார், அதை பார்க்க தான் போகிறோம். நன்றி எஸ்ஆர்பி சார், தேங்க்யூ.